என்ன அதிரடி பாகவதரே ஆரம்பிக்கலாமா? அருமுனியம் தபேராவுக்காக மதுரைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன், வந்த உடனே ஆரம்பிச்சிடறேன். கடைசி பஸ் வந்துட்டு போயிருச்சு, இன்னும் ஆள் வரல. ஒவ்வொரு கூத்துலயும் கடைசி நேரத்துல இப்படித்தான் கால வாடுறான். அவன் வரட்டும், இன்னைக்கு கணக்க தீத்துறேன். கூத்து கூத்துன்னு அலையிறது, கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நம்மளே அலைய விடுறது. யாரடா சொன்ன? உங்களை சொல்லல. அண்ணே அதோ வராம பாருங்க. அதோ எங்க? யோ அதிரடி பாகுதர, இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துறியா? எங்க நடத்து பார்க்கலாம். ஏய், இது உனக்கே நியாயமா இருக்காடா? நாம செய்யற தொழில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா. அது நிறைய இருக்கிறதுனால தான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன். எங்கடா அருமுனிய தபேலா? அருமுனியத்தை சாராய கடையில வச்சிட்டேன், தபேலாவை சாலை கடையில வச்சிட்டேன். டேய் இரு இரு, கூத்து முடிட்டு உன நான் அப்புறமா பேசிக்கிறேன். கண்டுட்டு கர இங்க வாங்க. போச்சுக்காம போய் சாராய கடையில மீட்டு வந்துருங்க. இங்க இல்ல, மதுரையில வச்சிட்டேன். எங்க? மதுரையில. யோ இவாயா, இந்த ஊர்ல அருமுனிய தபால கிடைக்குமா? இந்த ஊர்ல ஏதுங்க உரிமை மேலாம் தாரதப்பட்டுதான் கிடைக்கும். அதெல்லாம் உன் கடைசி ஊர்வரத்துல வச்சுக்க, நாடகத்துக்கு வாசிக்க மாதிரி கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஐயோ, நல்ல தொழிலாளிக்கு எந்த வாத்தியமா இருந்தா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். என்ன கண்ணா சொன்ன? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சாதனை, பெரும் சாதனை. பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை. என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா? பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா? என்ன பாகுதர? ஓ உசலம்பட்டிக்காரர, உங்க ஊர்ல எப்ப திருவிழா? அடுத்த வாரம் தான். வழக்கம் போல் நம்ம கூத்து தானே? எதுக்கு கொலவழுகவா? அப்பனே முருகா, ஞான பண்டிதா. ஏயா, நீ தானே அதிரடி பாகவதர்? ஆமாங்க. உன் கூத்துல தானே கொலை நடந்தது? ஏன் கூத்துலியா? அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே. நீ ஒழுங்கு முறையா கேட்டா சொல்ல மாட்டேன். உன்ன அப்பனே ஞான பண்டிதா முருகா. ஐயோ, அடிக்க போகும்போதே அப்பன் பேரை சொல்றானே. அப்பனே ஞான பண்டிதா முருகா. நீ கொலை பண்ணல? இல்லீங்க. அப்புறம் ஏன் பயப்படுற? நடந்தது சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். எசமா, கொலை நடந்ததா சொல்றாங்களே, அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேங்க. அந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க எதிரொலி. அவன்தான் கருவா எனக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கறவன். அவனை புடிச்சு கேக்குற விதமா கேட்டா கக்கற விதமா கக்குவான். அப்படியா? யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். நீங்க ரெண்டு பேரும் போய் அவனை இழுத்துட்டு வாங்க. விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் ஓடிறேன். ஐயா ஐயா. இல்ல, எங்கடா ஓடுற? காலையில பேசி சாப்பிட்டேன், அதான் வகத்தை கலக்கிருச்சு. கலக்குதோ? நீயும் கருவாயனும் ரொம்ப உறவாம. கருவாயனா? எந்த கருவாயன்? எந்த? அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஐயோ, எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டாங்களே. ஆமாங்க சும்மா. அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா. இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான். மாமியார் வீட்டு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான். கான்ஸ்டபிள், இவனை தூக்கி வண்டியில போடுங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி. வேல் பால் இருக்குது, பழம் இருக்குது. எங்க போடா? போ. என்ன கம்பவுண்டர், எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறினீங்க? எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா? அது வந்து இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா? ஆரம்பங்க. இந்த விஷயத்த அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவோமா? ஐயோ வேண்டானே. இல்ல, ஜோப்பு லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு குடுக்கற மாதிரி உத்தேசமா? அதெல்லாம் இல்லைங்க. பணம். பணமா? அப்படின்னா அடடடா, அத நான் பார்த்ததே இல்லையே. எங்க எடு பாப்போம். அண்ணே, அது ஏன் பணம்? நீ அடிச்ச, கவர்மெண்ட் எல்லாம் அடிச்சது. இந்த பணம் ஏன் ஜோப்பு இருக்கிற வரைக்கும் இந்த லெட்டர் விஷயம் ஒரு குஞ்சு கூட தெரியாது. இது உன் ஜோப்புக்கு வந்துட்டா ஊர் பூரா பரவிடும். நமக்கு எப்படி வசதி? சும்மா வச்சுக்க, நான் வர்றேன். அட வச்சுக்கப்பா. அட வலிய விடுங்க. அட வச்சுக்க. அட வச்சுக்க. ஊர்ல கூத்து நடக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி நாலு பேர் இருந்துட்டா என் பொழப்பே நடத்திடலாம். கண்ணே கூசுதப்பா. என் நிலைமை விட இந்த நோட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஓட்டைய பார்த்து இதை மூணு வழிக்கு சாப்பிடு. இதை சாப்பிட்டு சாப்பிடலாமா இல்ல சாப்பிட்டு இதை சாப்பிடலாமா?
சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு. ஏய் போயா அடுத்தால். ஏ பாவன, நான் ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கேன்ல, எனக்கு முன்னாடி போறியே. ஆமா சொல்லிக்கல. அப்படி ரூபாய்க்கு பத்து விக்கிறதா சொன்னாங்க, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கூத்து நடக்காதும் போதே இவ்வளவு திமரா பேசுறியே, வாரத்துக்கு நாலு கூத்து நடந்துட்டா. உங்களை மாதிரி தாடி வச்சுட்டு அழைவாங்களா, வந்த ஜோரிய பாரியா. இந்தமா உனக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருக்கும்ல. இல்லங்க, கையில அடிபட்டுடுச்சு. ஐயோ ரத்தம் ரத்தம். ஆமா ரத்தம். போமா. இந்தமா இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு? தோசை சுடும் போது. தோசை சுடும் போது வந்துச்சாமல்ல. அது என்ன, தோசைக்கல்லா இல்ல அருவாக்கல்லா? நான் நினைக்கிறேன் ஆட்டுக்கல்லா இருக்கும். இல்ல கூட்டுக்கல்லு. போயா. ஏய் என்னாச்சு? எப்படி அடிபட்டது? ஏய் என்ன இதெல்லாம்? உங்களை பாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகம் ஆடினேன். பாக்கணும் பேசணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதுமா? எப்ப சந்திக்கணும், எங்க சந்திக்கணும்னு விவரம் எழுத வேண்டாமா? ஏன் பெரியவர இவ்வளவு நேரமா கம்பவுண்டர் மருந்து தடவுறா? தடவ மாட்டா. புடிப்பாங்கறியா? சாயந்தரமா ஆத்தங்கரையில சந்திப்போம். ஐயோ சீக்கிரம் கட்டுப்படுங்க. கட்டாயா கட்டுற, யானைக்காலு கட்டுற மாதிரி உள்ள வரும்போது அந்த கையில காயம், வெளியில போகும்போது இந்த கையில கட்டு, வீட்டுக்கு போகும்போது எதுல கட்ட போற? நடிக்கணும்னு ஆசை இருக்கு, அத கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களேம்மா. அண்ணே இங்க நடந்ததெல்லாம் சத்தியமா யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கண்ணே, காத்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ கொடுத்த பத்து ரூபாய நீயே எடுத்துக்க. என்ன தைரியத்துலடா இதையெல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு அலையறீங்க? இத வச்சு என்ன செய்ய முடியும்? நீயே வச்சுக்க. அண்ணே ஒண்ணாந்த சம்பளமான உடனே பாதி எனக்கு கொடுத்துறேன். பாதியா? ஒரு நியாய தர்மமா கேளுங்க. நீ ஒரு நியாய தர்மத்தோட பேசணும். எனக்கு வேலை வெட்டி இருந்தா இந்த பத்து ரூபாய நான் உங்ககிட்ட கை நீட்டி கேப்பனா? அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? ஆமா, இந்த ஊர்ல ஒரே ஆஸ்பத்திரி இருக்கு, நீ ஒரே கம்பவுண்டர் இருக்க, ஒரு தடவை தான் லவ் பண்ணுவேன், அதுவும் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்குமா? நல்லா யோசனை பண்ணி பாரு. ஒண்ணாம் தேதி சம்பளம் வாங்கி பாதி என்கிட்ட கொடுத்துறேன். நீ கொடுக்க முடிய, நீ கொடுக்கற, நீ கொடுக்க. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. என்னையா மாட்டி விட்டு பாட்டு பாடுற? எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சி, அப்ப நான் உன்ன மாட்டி விடுறேன். தம்பி உள்ளூர் தானே? ஆமா. நான் வெளியூர் பண்ணையாரு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு, அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் பிடிச்சு போச்சு. இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல? மந்திரவாதியா? தம்பி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும். இருக்காரு, ஆனா வரமாட்டாரே. ஏன்? சாமானத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க? இவங்களை விட்டு நாலு சாத்து சாத்துங்க ஒத்துக்குருவாரு. ஆமா, அவர் எங்க இருக்கிறாரு? அதோ வேப்பங்குச்சிய வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அவர் தான். அவரே தானா? ரொம்ப நன்றி தம்பி. வாங்கடா பிள்ளையாரப்பா. நீதான் பெரிய மனசு வைக்கணும். நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும். அது எங்களுக்கும் தெரியும். என்ன பிள்ளையார் அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது? நான் பிள்ளையார் இல்ல, பண்ணையார். ரெண்டு ஒண்ணுதான், அதுக்கு துதிக்க இருக்கு, உங்களுக்கு இல்ல, அவ்வளவுதான். நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன். எந்த ஊரா இருந்தா என்னங்க, நமக்கு வேண்டியது தொழில் தானே? இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. சரி புறப்படுங்க, இப்பவா. சரி சரி, தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்க வந்து சேர்ந்துறோம். நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது. பேயா? அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது? உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நினைச்சேன். கூட்டா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க பெரிய மந்திரவாதி தானே? மந்திரவாதியா? காஞ்சி காமாட்சி, காசி விசாலாச்சி, மதுரை மீனாட்சி, இது என்னமா புது சோதனையா இருக்கு? அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல. சரி வாங்க போலாம். எங்கயா போறது? யோ நான் மந்திரவாதி இல்ல, போங்கய்யா. ஐயா நீங்க அப்படி சொல்லக்கூடாது, தயவு செய்து வரணும். யோ அடிச்சுல கிளப்பாதீங்கய்யா, ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க, போங்கடா.
லோ நீ வர முடியுமா முடியாதா வர முடியாதரா ஏய் என்ன கட்டு தம்பி கிட்ட கிட்ட வராத ஐயோ அம்மா அடி அப்போ நீ மந்திரவாதி தானே ஆமா ஆமா நான் மந்திரவாதி அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் ஓட்டிட்டு வாங்கடா ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா ஏ ஓட்டுங்கடா ஏ தாடி தள்ளடா ராஜயோகமே பாராய் ராஜயோகமே பாராய் பாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள் தம்பி நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இதெல்லாம் சின்ன உதவி தானங்க பாத்து ஓடிட்டு போங்க போ போ எங்க வெண்ண பண்ண நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே அந்த தம்பி தான் சொன்னான் அவன் தான் என் சிஷ்யன் அப்படியா ஏங்க அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும் கையும் ஓடாது காலும் ஓடாது அதுக்கு நான் என்னங்க செய்யறது நீங்க போய் சிஷ்யா வான்னு கூப்பிடுங்க அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான் காலில மூணு எத்து எத்துங்க மூணாவது எத்துல தான் ஒத்துக்குவான் அப்ப அவனை எட்டியே கூட்டிட்டு வந்துடுற ஏ மீச ஆளை விட்டுடாத தாடி பின்னாலவா மொட்டை முன்னால போ என்ன அந்த ஆளு மறுபடியும் இடக்கப்படுறானா அதெல்லாம் இல்ல ஒத்துக்கிட்டாரு நீங்க புறப்படுங்க நானா நான் எதுக்கு நீங்க தான் அந்த ஆளோட சிஷியனாம்ல யோ சிஷியன் உள்ள கொஞ்சம் போயா இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு அவரு சொன்னாரு மூணு எட்டு எட்டுனாத்தான் நீ வருவே நீ எத்தனாலும் சரி குத்துனாலும் சரி நான் தான் சிஷியன் இல்ல போகையா சரியா வர மாட்டானுங்களே ஏய் மூணு எட்டு எட்டு ஐயோ பெருமல்ல மிதிக்காதையா வந்து இல்லையா இருங்கய்யா ஐயா ஐயோ அந்த ஆளு சிஷியன் தான் அந்த ஆளு சிஷியன் தான் கரெக்ட் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு தெரியாமலா சொல்லிருக்கான் இவனை ஓட்டிட்டு வாடா இருங்கய்யா செருப்பு எடுத்துக்கிறேன் ஐயா மூணுத்திலே வந்துட்டானா சிஷ்யா குருவே ஏய் இதெல்லாம் வீட்ல வச்சுக்கங்கடா யார் வீட்லங்க ஏ வீட்ல வச்சுக்க ஏய் இவங்களை வண்டி பின்னால ஓட்டிட்டு வாங்கடா ராஸ்கல் பண்ணே அம்மா தாயே இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிராத வேணா கையில கொடுத்து சந்தையில கொண்டு போய் வித்துறேன் என்ன மன்னிச்சிடுங்க என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல பேய் உனக்கு பிடிக்கலையா எங்க அப்பா என்ன வயசான மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு அவருக்கும் வயசாயிடுச்சா அதனாலதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்ச நிஜமா தான் சொல்றியா சத்தியமா சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன் நானும் மந்திரவாதி இல்ல மந்திரவாதி மாதிரி நடிச்சேன் நடிச்சீங்களா பின்ன ஒப்ப உதைக்கிற உதைக்கு நடிக்காம இருந்தா விடுவானா சரி அடுத்து என்ன செய்யற உத்தேசம் சிரிச்சிட்டா நம்ம கிட்ட சிக்கிட்டா பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாழே பச்சை கிளி நீங்களே ஒரு வழி சொல்லுங்க வழியா இந்த வழியா வெளியே போயிடலாமா பகல்ல உங்களுக்கு ரொம்பதான் தைரியம் அப்ப ராத்திரில போயிடலாங்கிறியா உங்க இஷ்டம் அப்ப சரி சட்டு புட்டு நகை நட்டு காசு பணத்தில் செட்டப்பா வையே ராத்திரில கம்பெனி இட்டுவோம் ஏய் எதுக்கு இங்க இருந்து ஓடுன இல்லையே சத்தியமா இங்க தான் நின்னயா சத்தியமா குருவே நான் இங்க தான் நின்னே பேய் பெருங்கோளா பண்ணிருச்சோ பெருங்கோளா இருந்து என்ன குருவே சவுரி முடி எடுத்துட்டு வந்தீங்க அடச்சி அது கணக்கு இது நாலு முடி நடுமண்டையில புடுங்கிறது இத கொடுங்க நான் அடிச்சிட்டு வரேன் ஓ மண்டையில இருக்கிறத புடுங்க அடி பேய் முடி ஏடா ஏய் காளி இங்க இருக்கு காளி நீ வாடி என்ன சிரிச்ச நான் சிரிக்கல பாகவதரே பாகவதரே நான்தா உங்க பரம ரசிகர் ஹரிச்சந்திர மயான கண்டத்துல சிரிப்பீங்களே ஒரு சிரிப்பு அதுல சட்டம்தான் இப்ப ஆவியா குருவே சத்தமே வரல பேய் ஆத்தங்கிற காத்துக்கிட்டு இருக்கா நான் போய் ஓட்டுறேன் நீயா எங்கயா இன்னும் அவரு காணோம் உங்களை என்ன கூட்டிட்டு போக சொன்னாரு அவர் பின்னாடி வராறா அப்படியா நகனத்துல பத்திரமா அள்ளிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவரு கேட்க சொன்னாரு எல்லா பத்திரமா இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன் அப்ப போலாமா கொண்டாங்க உங்களுக்கு எனக்கு தான் ரொம்ப பொருத்தம் என்னையா சொல்ற நீங்களும் ஊதா நானும் ஊதா வாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு
என்ன கொலையா பண்ணிட்டேன்? சட்டம் சொல்லுது பொண்ண கடத்திட்டேன்னு. நான் சொல்ற கூட்டிட்டு போனேன்னு. பொண்ண விட்டுற சொன்னீங்க, விட்டுட்டேன். என்னையும் விட்டுற வேண்டிதானே? என்னன்னே நியாயம், என்னன்னே நீதி? என்ன இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க? யோ, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. அதுக்குள்ள நம்ம செய்தி காட்டுத்தீவு போல பரவிச்சு இருக்கு. சரி சரி, வர சொல்லு. வாங்க அண்ணா, வாங்க. நான் அதுக்குள்ள வரமாட்டேன். என்ன ஜாமீன் எடுக்கதானே வந்தீங்க? இல்லடா, எனக்கும் தெரியாம எவராது ஜாமீன் எடுத்தா இவனை விடாதீங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அநியாயம், அக்கிரமம். எது? நான் கட்ட வண்டிய பொண்ண நீ கட்டிக்கிட்டீங்க. ஜெயிலு பாக்க மாட்டேன், வாயிலேயே குத்துவேன். நல்லா யோசனை பண்ணி பாரு. உன் கலரு, உன் மூக்கு, ஏகப்பட்ட ஏண்டா கழுதுவாயா? அதுக்கு எவனாவது ஏமாந்த விருப்பம் பாரு. காதை கொடுத்தா நீ கடிச்சு போடுவேன். நான் உனக்கு முன்னால பிறந்துவேன். வட்டுமா? வாய பாரு, வாய பாரு, வாய. எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள அவளுக்கு பேய் பிடிச்சு போச்சு. ஆனா மந்திரவாதி, என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி. கிளி மாதிரினா? மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா? அது ஒண்ணும் இல்ல. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எங்க குருவோட காத்து பட்டாலே போதும். காத்து கருப்பு எதுக்கு ஆண்டாது இல்ல குருவே? ஆமாண்டா, பேசுடா. உன் ஆசை தீர பேசு. மந்திரவாதி, நீங்க அந்த பேய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல மரம், ஒரு அரச மரம், ஒரு தென்னை மரம், ஒரு பனை மரம், ஒரு பொதிய மரம், ஒரு மூங்கில் மரம், எல்லாமே உங்க பேருக்கு எழுதி வச்சிருது. இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது? ரோட்டு மேலேயே இருக்கு, நாங்க எடுத்துக்க மாட்டோமா? நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்காரன் முடிக்கிட்டு போயிடுவான். பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்ன? என்ன கிண்டலா? சரி, கிளி எங்க இருக்கு? கூண்டுக்குள்ள இருக்கே. கூண்டுக்குள்ளயா? கூண்ட கூண்ட. என் பொண்ணு கேக்குறீங்களா? கிளி கிளி உள்ளே இருக்குது, போய் பாருங்க ஐயா. பார்த்து வந்துடுறேன். குருவே, உங்க குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு வலதுக்காக எடுத்து வச்சு உள்ள போங்க. கிளினா கிளி, பச்சை கிளி. அடடா, என்ன அழகா இருக்கு. பேயா புடிச்சிருக்கு. முன்னாடியே பாத்துருந்தா உன்னை நான் புடிச்சிருப்பேன். யாருடா நீ? யாருடாவா? மரியாதை குறையிற மாதிரி இருக்கு. நான் தான் மந்திரவாதி. மந்திரவாதியாடா? உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு பாரு. சட்டம் ஒரு மாதிரியா கதவை திறந்துருக்குமா? என்ன பேய்? என்ன பேய்? அது ஒரு வகையான பேய். சரி கட்டிடுங்க. சரி கட்டுறேன். எங்க குரு சரி கட்டலன்னா வேற யார் சரி கட்டுவா? சரி கட்டுறேன். என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம். அடுத்த பூஜையா? அது வேற இருக்கா? ஆரம்பிக்கிற மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி, பழைய செருப்பு, சாணிய ஒரு குண்டால கரைச்சு அதுல பிஞ்ச விளக்கு மாத்த ஒண்ண போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மைய, மண்டை ஓடு, இதெல்லாம் பூஜை கொண்டு வாங்க. அதெல்லாம் சீக்கிரம் போய் எடுத்து வாங்க. அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. நீ போய் நரமுடி நாள் கொண்டு வா. அது அவர் தலையில இருக்க. அவர் தலையில இருக்கிற புடுங்க முடியாது. வேணா வலிச்செடுக்கலாம். நாய் முடியல, நரமுடி நாள் கொண்டு வா. நாய் முடியா? அதுலயும் நரமுடியா? பின்ன என்ன குறமுடியா? நாய் கடிக்குமே. நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு, கடிக்காது. மந்திரமா? வாடங்க. என்ன இடிச்ச வாயன்னு நினைச்சிட்டியா? என்ன வம்புல மாட்டி விட்டேல்ல, இப்ப போ. நாய் கடிக்கு, தொப்புல சுத்தி 18 ஊசி. சாதாரண மனுஷனுக்கு 9 ஊசி தான். நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு 18 ஊசி. 18? 18 மந்திரத்தையும் சொல்லு போ. என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணு இல்ல, கொண்டு வந்துடுறேன். இருடா,
பிட்டா ஓடி போயிருமா கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க நாய காட்டுங்க புடுங்கற வரைக்கும் அங்கேயே இருங்க சரிங்க இங்க பாருங்க அது வந்தா தான் பூஜையே நடக்கும் அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும் சரிங்க போங்க ஐயா வேணை விதைச்சவன் வினையை தான் அறுக்கணும் மந்திரவாதி பிஸ்கா பால் கொண்டு வரட்டுமா கொண்டு வாடா நாய் இங்க இருக்குதுயா ஓ இந்த ஊர்ல இதான் நாயா நான் பார்த்ததே இல்ல போய் புடுங்க நாய் கிட்ட இங்க அம்மா ஒப்பட சுத்தி 18 ஊசி எங்க வர போய் புடுங்கயா இது மந்திரத்தை கட்டுப்படாத நாயே நான் இதல புடிங்கறேன் அப்படி நாயே அது குட்டி நாயே இதல போய் புடுங்கயா நீ இல்லங்க எங்க ஊர்ல இதான் நாயே போய் புடுங்கயாண்ணா ஐயோ கர்வாயா அட கணக்கு புள்ளையா வாங்க வாங்க உன்ன பாக்க தாப்பா வந்தேன் இல்ல பண்ணையார் சோப்பு போட்டு வச்சிருக்கறையே ஒரு கையாகல இடம் அதுக்கு ஒரு விலைய போட்டு பேசி கிரைத்த முடிக்கலாம்னு தான் யோ நான் என்ன நிலத்தை ஏலமா போட்டேன் கர்வாயா இடத்துக்கா பஞ்சம் இத விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வாங்குறது இருக்குறத விட்டுட்டு பறக்குறத பிடிக்க சொல்றியா நல்ல ஆளியா சோப்புக்குள்ள இருக்கிற பங்களாவுக்கு பண்ணையாறு வரப்பு வழியா நடந்து போக வேண்டியதா இருக்கு உன் இடத்த குடுத்துட்டேனா வாசல் வரைக்கும் வண்டி போற மாதிரி ரோடு போட்டுக்கலாம்னு கேட்டு வர சொன்னாரு ஏயா அவங்க வசதிக்காக என் பூர்வீக சொத்தை விக்க முடியுமா அட விரும்பி கேக்குறாங்க வீண் பொல்லா போயதுக்கு உள்ள விலைக்கு நீ தர வேணாம்ப்பா அஞ்சோ பத்தோ கூடுதலா வாங்கிக்க யோ ரொம்ப திமுறியா வீடு கட்டுறதுக்கு ரோடு போடுறதுக்குமா விளையிற நிலத்தை விக்க சொல்ற கருவாயா கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லப்பா அது என் தங்கச்சிக்கு சீதனமா குடுக்கறதுக்காக வச்சிருக்கேன் நீங்க போகலாம் போறப்பா கபட்டியில் அடிச்சு கண்ண கலைக்க கூடாத முருகாயன் அழைக்கவா முத்து குமராயன் அழைக்கவா கந்தாயன் அழைக்கவா கதிர்வேலாயன் அழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் முருகாற்று படைப்பாடி நக்கீரர் அழைக்க படைப்பாடி நக்கீரர் அழைக்க நீ உன் தோன்றி வழி அமைத்து கொடுத்தாயப்பா முருகாயல் அழைக்கவா முத்து குமராயல் அழைக்கவா கந்தாயல் அழைக்கவா கதிர்வேலாயல் அழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் முருகா முருகா வேலாயுதா சண்முகா ஆண்டவனி இந்த படவுக்காரர் என்னம்மா 10 ரூபா தரீங்க பாக்கி நிறைய இருக்க அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கப்பா இல்லம்மா இப்ப வேணாம் ஐயோ எங்க வீட்டுக்காரர் சாமி கும்பிட்டாரு நீ போயிட்டு அப்புறம் வாங்க காய்கறி வாங்கணும் பணம் கொடுத்துருப்பாங்க அப்பனே சண்முகா முருகா வேலாயுதா ஆண்டவனே பாக்கெட்ல வச்சிருந்த பணத்துல 10 ரூபாய் காணோம் ஏண்டி நீ யாருக்காவது எடுத்து கொடுத்தியா உங்களை கேட்காம என்னைக்கு பாக்கில இருந்து பணம் எடுத்திருக்கேன் புதுசா கேள்வி கேக்குறீங்க நேத்து ராத்திரி நான் தானே எண்ணி வச்சேன் அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு ஏண்டி போலீஸ்காரன் வீட்லயே திருட்டா இத பாருங்க வாயு வயிறுமா இருக்கிற எங்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க நீங்க கும்புற அந்த முருக மேல ஆணையா நான் பணத்தை ஐயோ போத நிறுத்துடி எங்க அப்பன் பேர சொல்லிட்டாளே நல்லா என் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டான் இப்ப என் மகளை கொண்டாந்து விட போறீங்க நீங்க அப்பா லெட்டர் போட்டார்ல அதுக்கு பதில் போட வேண்டாமா இப்ப அதான் முக்கியமா ராவு பகலா கருவாயனை புடிக்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்கிறேன் கண்டதெல்லாம் காதுல போடாத அந்த கரிமேடு கருவாயனை புடிச்சு ஒப்படைக்கிறது தான் என் முத வேலை அடுத்ததுதான்